புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி அருகே காரணியா நீந்தலில் அரசின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாமினை எம்எல்ஏ ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். நோயில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசின் சார்பில் ஊராட்சிகள் தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட காரணியா நீந்தல் ஊராட்சியில் வருமுன் காப்போம் மருத்துவ முகாமினை அறந்தாங்கி எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். முகாமில் ஆவுடையார் கோவில் யூனியன் சேர்மன் உமாதேவி, பிடிஓக்கள் பெரியசாமி, அரசமணி, ஒன்றிய கவுன்சிலர்கள் செந்தில் குமரன், சுந்தரபாண்டியன், மணிமேல்குடி யூனியன் துணைத் தலைவர் எஸ் எம் சீனியார் ஆகியோரும் குத்துவிளக்கேற்றினர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், எலும்பு, குழந்தைகள் நலன், கர்ப்பிணி பெண்களுக்கான சிகிச்சை, கண், காது, மூக்கு, தொண்டை, சித்தா, பல் இயன்முறை குறித்த மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராமச்சந்திர துரை தலைமையில் 15 மேற்பட்ட மருத்துவர்களும் 50 மேற்பட்ட மருத்துவ உதவியாளர்களும் இம்மருத்துவ முகாமில் பங்காற்றி பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்தனர். முகாமில் மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர்கள் கூடலூர் முத்து, முருகன், நிலையூர் சரவணன், அறந்தாங்கி நகர தலைவர் வீராசாமி, அறந்தாங்கி நகர்மன்ற உறுப்பினர்கள் முத்து சிவகிருபாகரன், அசாருதீன், கட்சி நிர்வாகிகள் குழ மதியழகன், நிலையூர் கணேசன், கராத்தே பாலு, யோகேஷ், முரளிதரன், திருப்புணவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் நல்லத்தம்பி, பெருங்காடு சண்முகம், பெருங்காடு சுப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை காரணியா நீந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் சுனைதா பி பி ஃபாரூக், ஊராட்சி செயலாளர் சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனா்.